அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. Bonita Skin and Hair Care Shapier Hair Transplant ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு திமுகனுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ரெண்டு பேட்டா பிரித்து அன்பகத்திலையும் தியாகராய நகரில் ஒரு அரங்கத்திலையும் வந்து 91 பேர் 97 பேராக வந்து இறுதிப் போட்டிகள் நேற்று காலை 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நடைபெற்றுச்சு. இங்கே பார்த்து இந்த ஒரு இடத்துலையும் 4 நடுவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கு தலைவர் அவர்கள் வந்து அவருடைய முன்னிலையில் முதல் 3 பரிசுகள் தலைவருடைய கைகளால் நினைவு பரிசு, அதே மாதிரி கேஷ் ப்ரைஸ், இதெல்லாம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருடமும் இந்த பேச்சு போட்டி நடத்தணும்னு தலைவர் அவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் கட்டளையிட்டிருக்காங்க, நடத்துவோம். ஆமாங்க, நடக்க நண்பர் விஜய் அவர்கள் ரொம்ப வருட நண்பர் எனக்கு. கிட்டத்தட்ட 2000 சின்ன வயசுலேருந்து தெரியும். முதல் தயாரிப்பை வந்து அவருடைய படம் தான் தயாரித்தேன். நீண்டகால நண்பர், அவருடைய புதிய முயற்சிக்கு அவருடைய புதிய இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இல்லை, எந்த கட்சியுமே வரக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. யார் வேணால் கட்சி தொடங்கணும். நாளைக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு நூலகத்து கிட்டத்தட்ட 4,000 to 5,000 புத்தகங்கள் வைக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய நூலகங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் மாணவர்கள்லாம் பயன்படுத்துகிறவர்கள். அப்போ கொள்கைகள் முக்கியம், என்ன கொள்கைகள் கொள்கைகளை ஏற்றுக்க போகிறோம், அதே மாதிரி மக்கள் பணியில் எப்படி ஈடுபட அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். சிறந்த 100 தமிழ் பேச்சாளர்களில் நம்முடைய திராவிட கொள்கை பற்றுள்ள பேச்சாளர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு சென்ற வருடம் கட்டளையிட்டாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க கலைஞர் நூலகம், ஒவ்வொரு சட்டமன்றத்தில் ஒரு நூலகம் திறக்கணும்னு 234 இந்த நூலகம் திறக்கணும்னு சொன்னாங்க. தொடர்ந்து பல்வேறு வேலைகள், தேர்தல் பிரச்சாரம், அது மாதிரி இளந்தோறும் இளைஞரணி, இப்படி பல்வேறு பணிகள் இருந்ததுனால அந்த பணிகள் நடைபெற்றிருந்தது. 234 75 சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே கலைஞர் நூலகம் திறக்கப்பட்டுவிட்டது. ஒவ்வொரு நூலகத்தையும் கிட்டத்தட்ட 4,000 to 5,000 புத்தகங்கள் வைக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய நூலகங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் மாணவர்கள்லாம் பயன்படுத்துகிறவர்கள். அப்போ எல்லா நூலகமும் செயல்பட்டு வந்து ஆமாங்க நடக்கு நண்பர் விஜய் அவர்கள் ரொம்ப வருட நண்பர் எனக்கு. கிட்டத்தட்ட 2000 சின்ன வயசுலேருந்து தெரியும். என்னுடைய முதல் தயாரிப்பை வந்து அவருடைய படம் தான் தயாரித்தேன். நீண்டகால நண்பர், அவருடைய புதிய முயற்சிக்கு அவருடைய புதிய இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க, நடக்கு நண்பர் விஜய் அவர்கள் ரொம்ப வருட நண்பர் எனக்கு. கிட்டத்தட்ட 2000 சின்ன வயசுலேருந்து தெரியும். என்னுடைய முதல் தயாரிப்பை வந்து அவருடைய படம் தான் தயாரித்தேன். நீண்டகால நண்பர், அவருடைய புதிய முயற்சிக்கு அவருடைய புதிய இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வேலை
நடிகர் விஜய் என்னுடைய நீண்டகால நண்பர். முதல் படத்தை அவரை வைத்துதான் தயாரித்தேன். அவருடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பை தற்பொழுது பார்த்தோம். நாம்